இங்கே நம்ம இந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, அதோட ரேஷியோ, காமன் ரேஷியோ வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் எப்படி நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, அதோட டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், காமன் ரேஷியோ வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, டி ஒன், டி டூ, டி த்ரீ, டி ஃபோர் இருக்கு இல்லையா, நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், டி டூலேருந்து டி ஒன்னை சப் பண்ணி கண்டுபிடிப்போம். இங்கே என்ன பண்ண போகிறோம், டி டூலேருந்து டி ஒன்னை டிவைட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு டி டூ டிவைடட் பை டி ஒன். ஹியர் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, டி டூ இஸ் ஈக்குவல் டு நைன், டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன், டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு 81. அப்படியே ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ டி டூலேருந்து டி ஒன் என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நைன் டிவைடட் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு 13 இஸ் த்ரீ, த்ரீ த்ரீ இஸ் ஆர் நைன். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு கிடைக்குது. தென் அடுத்தது இன்னொரு ஆர் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது டி த்ரீலேருந்து டி டூவை டிவைட் பண்ண போகிறோம். ஹியர் டி த்ரீ மீன்ஸ் என்னது, 27 டிவைடட் பை டி டூ அப்படிங்கிறது 9. 19 இஸ் 9, 39 ஆர் 27. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. தென் அடுத்தது இன்னொரு ஆர் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது டி ஃபோர் டிவைடட் பை டி த்ரீ. ஹியர் டி ஃபோர் மீன்ஸ் 81 டிவைடட் பை டி த்ரீ மீன்ஸ் 27. ஸோ 127 இஸ் 27, 327 ஆர் 81. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 and 3 and 3. ஸோ ஆர் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ அதனால் இது என்னவாக இருக்கும், ஒரு ஜிபியாக இருக்கும். ஸோ சொல்லிடலாம், தெர்ஃபோர் ஆர் இஸ் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இட் இஸ் ஏ ஜிபி. ஜிபி மீன்ஸ் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் சொல்லிடலாம். த நெக்ஸ்ட் ஒன் சப்டிவிஷன் டூ, 4,44,444,4,444 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. இது ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஹியர் ஆர் இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, டி டூ டிவைடட் பை டி ஒன். டி டூ அப்படிங்கிறது 44 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 14 இஸ் 4, 14 இஸ் 4, 14 இஸ் 4. ஸோ 11, ஆர் இஸ் ஈக்குவல் டு 11. இங்கே வேணால் நீங்கள் எழுதிங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு 11. தென் அடுத்தது இன்னொரு ஆர் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது டி த்ரீ டிவைடட் பை டி டூ. ஹியர் டி த்ரீ மீன்ஸ் 444 டிவைடட் பை டி டூ மீன்ஸ் 44. பாருங்கள், 14 இஸ் 4, 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 111 டிவைடட் பை 11. ஸோ இஸ் நாட் ஈக்குவல் டு 11, இஸ் நாட் ஈக்குவல் டு 11. இது 11க்கு ஈக்குவலாக இருக்காது. அதே மாதிரி ஆர் இஸ் ஈக்குவல் டு T4 divided by T3. T4 means 4,444 divided by 444. 14 is 4, 14 is 4, 14 is 4. அதே மாதிரி மேலேயும் 1,111 divided by 111 இருக்குது, இஸ் நாட் ஈக்குவல் டு 11. ஸோ இங்கே நமக்கு ஆரோட வேல்யூ என்னவா இல்லை அப்படின்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லை, அதாவது எல்லாமே 11ஆக நமக்கு வரல. ஸோ இது 11 இருக்குது, இது 11 விட கம்மியாக வரும், இதுவும் 11 விட கம்மியாக வரும். ஸோ அதனால் இது 11ஆக இல்லாதனால என்ன ஆகும், நம்ம இதை ஒரு ஜிபின்னு சொல்ல முடியாது. ஆர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஏ ஜிபி. இது ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனாக இருக்காது. தென் அடுத்தது சப்டிவிஷன் த்ரீ, 0,5 and 0,05 and 0,005. இது ஒரு அரே ப்ராக்ரஷனா, அதாவது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு டி டூ டிவைடட் பை டி ஒன். ஹியர் டி டூ மீன்ஸ் 0.05 டிவைடட் பை 0.5. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், 15 இஸ் 5, 15 இஸ் 5. அப்போ என்ன இருக்கும் மேலே, 0.01 டிவைடட் பை 0.1. ஸோ டிவைடில் நமக்கு நியூமரேட்டரில் 2 டிஜிட் தாண்டி பாயிண்ட் இருக்குது, நியூமரேட்டரில் 2 டிஜிட் தாண்டி இருக்குது, டினாமினேட்டரில் 1 டிஜிட் தாண்டி இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நம்ம 1 டிஜிட்டுக்கு 1 டிஜிட் எடுத்துடலாம், அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 0.1 மட்டும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 100 ஆர் கண்டுபிடிக்க போகிறோம், டி த்ரீ டிவைடட் பை டி டூ. டி த்ரீ மீன்ஸ் 0.005 டிவைடட் பை 0.05. இதே நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம், 15 இஸ் 5, 15 இஸ் 5. ஸோ ரிமைனிங் 0.001 டிவைடட் பை 0.01. நியூமரேட்டரில் நமக்கு 3 டிஜிட் தாண்டி பாயிண்ட் இருக்குது, டினாமினேட்டரில் 2 டிஜிட் தாண்டி பாயிண்ட் இருக்குது. ஸோ ரெண்டையும் அடிச்சிடலாம், அப்போ மேலே என்ன இருக்கும், நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு டிஜிட் மட்டும் இருக்கும். ஸோ அது என்ன இருக்கும், 0.1 இருக்கும். ஸோ இங்கே ஆர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதாவது 0.1 0.1 நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக கிடைக்குது. ஸோ ஆர் இஸ் கான்ஸ்டன்ட், தேர்ஃபோர் இட் இஸ் ஏ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ சப்டிவிஷனில்
1, 2, 3 நம்ம போட்டிருக்கோம். ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம்.